بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة الله وبركاته إلا من الله من نلدي أرغلين إلا من الله من بيرر لال கடைசி பத்து நாட்களில் நற்பண்புகளும் தீய பண்புகளும் என்ற தலைப்பில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருக்குர்ஆனும் நமக்கு எடுத்துரைத்த நல்ல பண்புகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் உண்மை பேசுபவனாகவும் உண்மையாக நடந்து கொள்பவனாகவும் இருக்க வேண்டும் என்பது தொடர்பான திருக்குர்ஆனுடைய வசனங்களையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அறிவுரைகளையும் நேற்றைய தொடரில் சிலதை நாம் பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடரில் உண்மையை பேசிய காரணத்தினால் தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மூன்று நபித்தோழர்களை பற்றி நாம் ஓரளவு நேற்று நாம் பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடரிலே காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹும், ஹிலால் பின் உமையா, முராரத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய மூன்று நபித்தோழர்களும் தபூக் போர்க்களத்திற்கு அவர்கள் கலந்து கொள்ளாத காரணத்தினால் அல்லாஹ் எல்லாவிதமான வசதிகளையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தும் இறைவனுடைய பாதையில் போல் செய்ய அவர்கள் செல்லாத காரணத்தினால் சுமார் 40 நாட்கள் அவர்களிடத்திலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எவரும் பேசவில்லை என்பதையும் காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களுடைய அன்பு தோழராக இருந்த அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு உட்பட யாரும் அவர்களை கண்டுகொள்ளாமலும் சொல்லப்படக்கூடிய சலாத்திற்கு கூட பதில் சொல்லாமலும் புறக்கணித்து வந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம். இதனுடைய தொடரிலே பக்கத்திலே ஹஸ்ஸான் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் இருந்த மன்னர் இந்த காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களை நம்ம எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு கடிதத்தை என்ன செய்கிறார், கொடுத்து அனுப்புகிறார். அது அந்த பகுதியிலே வந்த வியாபார கூட்டம், அதில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த கடிதத்தை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து கேட்கிற மையத்துள்ளாலா காபி இப்னு மாலிக், இந்த காபி இப்னு மாலிக் என்பவரை அறிவித்துக் கொடுக்கக்கூடியவர் யாரார் இருக்கிறீர்களா, யாருக்கு உங்களுக்கு தெரியும் என்று கேட்டபோது காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களை ஒருவர் இவர்தான் காபி இப்னு மாலிக் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பார்த்தவுடனே அவருக்கு அந்த ஹஸ்ஸான் என்ற அந்த மன்னர் எழுதிய அந்த கடிதத்தை அவர் கொடுக்குகிறார். கொடுத்த உடனேயே அதை பார்க்குகிறார்கள். அதில் அந்த மன்னர் எழுதியிருக்கிறார், அன்ன சாஹிபக்க கது ஜஃபாக்க, உம்முடைய தோழர் உம்மை கேவலப்படுத்திவிட்டார், இறைவன் உன்னை இந்த கேவலமான ஒரு நாட்டிலே இருக்க வேண்டும் என்று அவசியமாக்கவில்லை, உன்னுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய உன்னுடைய நாட்டிலேயும் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நீர் நாடினால் பல்ஹத் பினா நுவாசிக், நம்மிடத்திலே நீர் வாரும், உமக்கு நேசங்கரம் நாங்கள் நீட்டுகிறோம் என்று அந்த மன்னர் எழுதுகிறார். யாரை, காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களை, நம்ம பக்கத்தில் வந்துரு, முகம்மதை நீ புறக்கணித்திரு, ஒரு சின்ன ஒரு தப்புக்காக வேண்டி இவ்வளவு பெரிய தண்டனை உனக்கு கொடுக்கலாமா, நாம் உண்மை அனைத்திலேயும் அரவணைத்து உனக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்ய நாம் தயாராக இருக்கிறோம் என்று ஹஸ்ஸான் பகுதியினுடைய மன்னர் கடிதம் எழுதி அவரை இழுக்க பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன என்று பாருங்கள். நம்ம ஒருவர் வந்து புறக்கணிக்கிறார், ஒரு கடையில் இருந்து நீக்கிவிட்டார், இன்னொரு கடையில் ஒருத்தன் கூப்பிடுகிறார் என்று சொன்னா, போடா நீ இல்லண்டா 1000 கடை எனக்கு இருக்கிறது என்று நாம் போய்விடுவோம். நாம் செய்திருக்கக்கூடிய அந்த தவறு, நாம் செய்திருக்கக்கூடிய அந்த பாவமான காரியம் நமக்கு பெருசாக தெரிகிறது இல்லை. பெரிய என்னமோ தப்பு செய்யாத மாதிரி உலகத்தில் எல்லாரும் தான் தப்பு செய்யறாங்க, நான் மட்டும்தான் தப்பு செய்யறேனா என்ற கேள்வியை கேட்டுவிட்டு வெளியே போய்விடுவோம். அதே மாதிரி ஜமாத்தில் நீங்கள் பாருங்கள், ஜமாத்தில் ஏதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்றால் மார்க்கத்துக்கு உட்பட்டு
மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையிலே பல தவறுகள் செய்தவர்களை நடவடிக்கை எடுக்கிறோம். எடுத்த உடனேயே ஒரு சிலர்கள் என்ன செய்கிறார்கள், நம்ம செஞ்சது தப்புதான், நம்ம ஒழுங்கா நடக்கல அப்படின்னு அமைதியாக இருப்பவர்களும் உண்டு. ஒரு சிலர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்த உடனேயே பதவிக்காக வந்தவர்கள், பணத்துக்காக வந்தவர்கள், புகழுக்காக வந்தவர்கள், ஆகா இவங்க சரிவர மாட்டாங்க போல இருக்க, நம்ம திட்டம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வேற பகுதியை பார்க்கலாம். உடனே சில அமைப்புகள் இருக்குது, எப்படி இருக்கிறாங்கன்னா அங்க வந்து நிறைய பதவிகள் காலியா இருக்கும். தலைவர் வேணுமா, செயலாளர் வேணுமா, என்ன பொருளாளர் வேணுமா, என்ன வேணும் உனக்கு, ஒடியா ஒடியா வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுச் செயலாளராக எடுத்துக்க, மாநில பொருளாளராக எடுத்துக்க, மாநில செயலாளராக இருந்து கொள்ளுங்கள் என்று அவர்களை கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள், இயக்கத்தை நடத்துபவர்கள் நீங்க நிறைய பார்க்கணும். நம்ம மோசமானவன் என்று, சரியில்லாதவன் என்று நீக்கப்பட்டவர்களையாக தேர்ந்தெடுத்து ஒரு சில கூட்டங்க மொத்தமாக என்ன செய்கிறார்கள், ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி ஆட்களையாக குறிவைத்து, அந்த மாதிரி ஆட்களையாக தேர்வு செய்து தன்னுடைய இயக்கங்களை நடத்துபவர்களும் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. அதற்கு நிறைய பேர்கள் அடிமையாக போயிடுறாங்க. எங்கு இருந்தால் நாம் வந்து பக்குவப்படுவோமோ, எந்த இயக்கத்தில் இருந்தால் நாம் நல்லவர்களாக இருப்போமோ, நம்முடைய தவறுகள் எந்த இயக்கத்தில் இருந்தால் சுட்டிக்காட்டப்படுமோ, நம்மை திருத்துவார்களோ, அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு எல்லா தவறு செய்தாலும் எதையுமே கண்டுகொள்ளாமல் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற ஒரு கோணத்தில் நிறைய பேர்கள் போய்விடுகிறார்கள். ஆனால் இதே மாதிரி காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் போனார்களா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவங்களுடைய இந்த பூமி இருக்கிறதே ரொம்ப விசாலமாக இருந்தது, ஆனாலும் அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கடியாக, பிரம்மாண்டமான அந்த பூமி இவர்களுக்கு மிக நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்படி உணர்ந்த நிலையிலும் கூட, யாருமே பேசாத அந்த நிலையிலும் கூட, இன்னொருவர் வாய் என்று சொன்னவனும் கூட, காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், ஹாதா ஐலன் மினல் பலா, அல்லாஹ் மீண்டும் ஒரு சோதனையா, இங்கே நாம் போய் நாம் மாட்டிக்கொள்வதா, இது ஒரு பலா முசீபத்து வேண்டாம் என்று அந்த கடிதத்தை எழுத்து தீயிலே கொசுக்கி விடுகிறார்கள். யார் கூப்பிடுகிறார், ஒரு மன்னர் பெரிய ஒரு பதவியை கொடுப்பதற்கு, ஆதரவு கரம் கூட்டுவதற்காக வருகிறார். இந்த உலகத்தில் நல்ல நிலைக்கு அவர் போகலாம், நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இருந்தாலும் காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ஆகரத்தை மட்டும், மறுமை நாளையை மட்டும் அவர்கள் எண்ணிய காரணத்தினால் என்ன செய்தார்கள், எனக்கு இது வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையை நாம் பொறுத்துக் கொள்வோம், நிச்சயமாக நமக்கு இறைவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்த்திருந்தார்கள். 40 நாட்கள் முடிந்து, 50 நாட்கள் முடிந்த உடனேயே ஒருவர் வந்து சொல்கிறார், காபின் மாலிக்கே நற்செய்தியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். வேகமா வருகிறார், திருக்குறானுடைய தௌபாவினுடைய 9வது அத்தியாயத்தின் 118வது வசனத்தில் அல்லாஹ் மன்னிப்பை இறக்கி விடுகிறார். அல்லதீன ஹுல்லிஃபு, மூன்று நபர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான், அவர்கள் இந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ளாமல் இருந்தார்களே அப்படிப்பட்டவர்களுக்கு என்று அந்த வசனத்தை அல்லாஹாலா தொடங்குகிறார். தொடங்கி அதிலே அல்லாஹாலா சொல்கிறான், அவர்கள் லா மல்ஜ மினல்லாஹி இல்லா இலைஹி. அந்த மூன்று நபர்களும் என்ன எண்ணினார்களே, ஆனால் அல்லாஹுவை தவிர வேறு ஒதுங்கும் இடம் எங்களுக்கு இல்லை என்று அவர்கள் எண்ணினார்கள். எனவே அல்லாஹுத்தாலா அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான், அவங்களுக்கு மன்னிப்பை வழங்கினான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எங்க எவ்வளவு பிரச்சனைகள் என்ன வந்தாலும் கடைசியில நாம் போய் சேர வேண்டிய இடம் அல்லாஹ்தான். அவன் எனக்கு தராத பட்சத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருந்ததால் மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று சூரத்து தௌபாவினுடைய வசனத்தை இறக்கியவுடன் தான் அந்த மனிதர் போய் அங்கே காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லுவார். ரொம்ப சந்தோஷப்பட்டவர், அந்த செய்தியை கொண்டு வந்தவருக்காக வேண்டி தன்னிடத்தில் இருந்த 2 சட்டைகளையுமே அன்பளிப்பாக கொடுத்துட்டார். இருந்ததே மொத்தம் 2 சட்டை தான். நம்ம இந்த என்ன இருக்குன்னா நிறைய துணிமணிகள் எக்கச்சக்கமா இருக்கும். நம்மள்ட வந்து 1 சட்டை 2 சட்டை உள்ளவர்கள் மட்டும் யாராவது இருப்பீங்களா, கையெழுத்த முடியுமா? 2 சட்டை தான் என்கிட்ட இருக்குது, வேற சட்டை கிடையாது, சொல்லவே முடியாது. அந்த காலத்தில் 2 இருப்பது ரொம்ப அதிகம். ஒரு நகைச்சுவையா ஒரு செய்தி சொல்வார்கள், ஒரு காதலன் சொல்லியிருக்கான், அதனுடைய காதலியிட்ட உடுத்திய துணியோடு நீ வந்துரு, நம்ம வெளியில போய் திருமணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கலாம். வந்துருந்த உடனே நைட்டு 1 மணிக்கு பார்த்தா டாடா ஏசி வண்டியில 20 பெட்டி நிறைய சேலையில் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்துட்டா. அண்டி ஒன்ட நான் என்ன சொன்னேன், உடுத்திய தொலை எல்லாம் உடுத்தினா புதுசு எதுவுமே இல்லை, எல்லாம் உடுத்தி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி இருக்கிறான்னு பாத்துக்கிறேங்க. இருக்கா இல்லையா,
உங்க வீட்டுல பீரோல உங்களுக்கு வந்து 2 ஏக்கர் தான் இருக்கும். உங்க மனைவிக்கு 7-8 ஏக்கர் வச்சிருப்பாங்க. வச்சிருக்காங்களா இல்லையா? ஜவுளி கடைக்கு போங்க, நமக்குன்னு எடுத்து வச்சிருப்பான், 2 செக்ஷனை போட்டு வச்சிருப்பான், துணிக்குன்னு வச்சிருப்பான். அங்க பாருங்க, சின்ன பிள்ளைக்கு மெட்டீரியல் இருந்து டிரெஸ்ல இருந்து எல்லா இளவையும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்காக வச்சிருப்பான். அவ்வளவு துணிகள் நிறைந்து வழிகிற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்முடைய காலத்தில் அந்த தோழர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு துணி இருக்கிறதே பெருசு. அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ஒரு துண்டு போட்டு அதை எடுத்துக்கொண்டு போனவுடன் அத்தினி ரிதாயி என்னுடைய அந்த போர்வையை தந்துருங்கப்பா, இருக்கிறது ஒன்னு ரெண்டையும் கூட புனிங்கிட்டு போயிடானே அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப ஏழ்மையான நிலை. அவருடைய சந்தோஷம் மொத்த 2 சட்டையும் கொடுத்துட்டார். அப்புறம் அபு கதாதான் இரவலாக ஒரு சட்டையை வாங்கி கொண்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை போய் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சந்தித்து கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, இது நீங்களாக கொடுத்த மன்னிப்பா அல்லது அல்லாஹ் கொடுத்ததான்? அல்லாஹு தஆலா தான் இந்த மன்னிப்பை உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், இன்னல்லாஹ இன்னமா நஜ்ஜானி பிஸ்ஸிதுக்கி, அல்லாஹு தஆலா என்னை உண்மையின் காரணத்தினால் என்னை வெற்றியடைய செய்துவிட்டான். இன்னமின் தௌபதி, எனக்கு கிடைத்த இந்த மன்னிப்பின் காரணத்தினால் அல்லாஹ் ஹத்தீஸ இல்லா சிதுக்கன் மா பகீது, நான் இருக்கின்ற காலம் வரையிலேயும் இனிமேல் ஒருபோதும் நான் பொய் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த உண்மைக்காக வேண்டி கொடுத்த அந்த மாபெரும் பரிசுக்காக அந்த மன்னிப்புக்காக வாழ்நாள் முழுவதும் உண்மையே நான் பேசுவேன். இந்த செய்தியை எப்பொழுது சொல்கிறார்? அவர் கடைசி காலகட்டத்தில் அவருடைய கண் பார்வை இழந்து அவருடைய மகன் அழைத்துக் கொண்டு வருகின்ற நேரத்தில் அப்போது தெரிவிக்கிறார். அதுவரையிலேயும் அவர் ஒரு பொய்யை கூட அவர் பேசியதில்லையா? மறுமைக்காக அல்லாஹ் சொல்கிறானே, மறுமையிலே வெற்றியாளர்களாக இருப்பவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள் என்று சொல்கிறானே, அந்த உண்மைக்காக வேண்டி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 50 நாட்கள் கஷ்டப்பட்டார். ஆனாலும் அந்த கஷ்டத்துக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு மன்னிப்பை அல்லாஹுத்தலா அவங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அந்த மாதிரி உண்மையை நாம் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக சிரமங்கள் கஷ்டங்கள் வரத்தான், வராமல் இருக்கவே செய்யாது. உண்மையை மட்டும் பேசும்பொழுது வீட்டில் பிரச்சனை வரும், கடைகளில் பிரச்சனை வரும், முதலாளி இடத்தில் பிரச்சனை வரும், எல்லாரிடத்திலையும் பிரச்சனைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் பின்னால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கிறது என்பதை இந்த காபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம் நமக்கு அழகான முறையில் உணர்த்தி காட்டுகிறது. அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம், உண்மையை பேசி தன் உயிரையே கொடுத்தவர் அவர், மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் தொடர்பாக சஹீஹ் முஸ்லிமில் 3499வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். சென்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, தஹ்ஹிர்னி, என்னை தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னு இலக்கியமாக சொல்லுகிறார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுஜி ஃபஸ்தாகிருல்லா, போ திரும்ப போ போ, அல்லாஹ் இடத்துல பாவம் பண்ணி தப்பு செஞ்சுட்டே அல்லாட்ட தவா செஞ்சுக்கிறதா போடு அப்படின்னு வரட்டி விடுகிறாரு. கொஞ்ச நேரம் கூட இல்ல, திரும்பி வந்துடுறாரு, நீ அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னை தூய்மைப்படுத்துங்கள். திரும்பவும் கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, திரும்பவும் போ போ, அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுங்க. அது என்ன ஏதென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவே இல்லை. அல்லாஹ் நீ என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாட்ட கேள, அல்லாஹ் மன்னிச்சிருவான், ஓடு. அவர் போயிட்டு திரும்ப இப்படி 3 தடவை வந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கிறார், எதில் இருந்து உன்னை தூய்மைப்படுத்த அப்படின்னு கேட்டவுடன், மினஸ் ஸினா, விபச்சாரத்தில் இருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ஆனா அவரை பார்த்தால் அந்த மாதிரி நடவடிக்கை உள்ளவராக தெரியவில்லை. அவ்வளவு நல்ல மனிதர், யாருமே ரொம்ப கட்டவன் மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி பேசாத ஆளாக இருக்கிறார். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, அபிஹி ஜுனூன், பைத்தியத்தை முடிச்சிருக்க அந்த ஆளுக்கு, பாருங்க ஒழுங்கா பாருங்க, நல்ல விவரமான ஆள் தானா அல்லது பைத்தியம் முடித்தவர் ஆகிட்டாரா? நபி தோழர்கள் சொல்கிறார், இல்ல ரொம்ப கரெக்டா தான் இருக்கிறார். அப்புறம் கேட்க, ஷரீப ஹம்ரன், அவர் போதை ஏதாவது தண்ணி இனி அடிச்சுட்டு வந்துட்டாரா, பாருங்க தண்ணி அடிச்சுட்டு உளர்றாரா அப்படின்னு போய் பார்க்கிறார்கள். அப்ப தண்ணி அடிக்கல, நல்ல நிலையில் தான் இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொல்ற புகாரியில் 6824 அவருக்கு திரும்ப கேட்கிறார்கள், அல்லக்க கப்பல்த்த கமஸ்த நலர்த்த, இல்ல நீ பொம்பளை பார்த்திருக்கலாம், இல்ல நீ தொட்டு கூட இருந்திருக்கலாம், இல்ல நீ முத்தம் கூட கொடுத்திருக்கலாம், இதைத்தான் செஞ்சிருக்க, வேற ஒண்ணு செய்யலையில, இல்ல இல்ல நான் விபச்சாரம் செய்தேன். எவ்வளவு பெரிய உண்மையை சொல்கிறான்னு பாருங்க, எப்படி சொல்லுகிறார், யாருமே கண்டுபிடிக்கல. ஒரு 4 பேர் பார்த்து விட்டு வந்து இவர் விபச்சாரம் செய்தார் என்றோ அல்லது ஒருவர் பார்த்து விட்டு விபச்சாரம் செய்தார் என்றோ எந்த குற்றச்சாட்டும் அவர் மேல் வரல. அவரே தன்னை அறியாமல்
தவறு செய்து விட்ட காரணத்தினால் அந்த தவறுக்கு ஒரு நம்ம மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டி இங்கே பிராச்சித்தம் நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹின் தூதர் அவரிடத்தில் வந்து முன் வந்து அவராவே சொல்றார். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போ மன்னிப்பு கொஞ்சம் சரின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு போல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே காரணத்தை சொல்லிக் கொடுக்கிறாங்க, இப்படி இப்படி இருக்கலாம அப்படின்னு சொல்லல. நம்ம சில ஆளுக்கிட்ட நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் உண்மையை வாங்குவதற்கு போதும் போதும் என்று ஆயும். அவன் உண்மையிலேயே செஞ்சிருப்பான், மிகப்பெரிய தப்பு செஞ்சிருப்பான், பயங்கர கொள்ளையடிக்கக்கூடியவனா இருப்பான், கொள்ளக்காரனா இருந்திருப்பான். ஆனா அவனிடத்துல போய் அவனுடைய தவறை ஒத்துக்கொள்ள நான் வைக்க முடியுமாண்டா, நிச்சயமாக ஒத்துக்கொள்ள வைக்கவே முடியாது. அதுக்காக வேண்டி ரெண்டு நாள் அல்ல மூணு நாள் அல்ல கஷ்டப்படணும். இன்று நீங்கள் காவல்துறையில நீங்க பாருங்க, நிறைய இடங்கள்ல போய் உட்கார வச்சுட்டு அஞ்சு நாள் கஸ்டடியில் எடுக்கிறான், ஏழு நாள் கஸ்டடியில் எடுக்கிறான், போறான் போறான்னா கடைசியில பெரும்பாலும் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியறதில்ல. உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் ரொம்ப குறைவானவர்களா இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாயுமின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை தப்பிப்பதற்கு அழகான வழிமுறைகளை கூட சொல்லிக் கொடுக்கிறாங்க. நீ போய் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி தான் சொல்லிட்டாங்களே, இங்கே நான் மன்னிப்பு கேட்டுக்கலாமே அப்படின்னு ஆசைப்படல. அதே மாதிரி இப்படி தான் இருக்கலாம், அந்த மாதிரி தான் கூட சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவராக முன் வந்து சொல்லல. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல வழிமுறைகளை அவருக்கு சொல்லிக் கொடுத்தும் கூட அவர் கடைசி வரையிலையும் என்ன செய்கிறார்னா, நான் செய்தது விபச்சாரம் தான், தவறு தான், இதுக்கு மார்க்கத்தினுடைய தண்டனை என்னவோ அதை கொடுங்கள். அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றார். மார்க்கத்தினுடைய தண்டனை, திருமணம் முடித்தவராக இருந்தால் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். இது வந்து தன்னுடைய உயிரையே கொடுக்க வேண்டியது. யாருமே உயிரை கொடுப்பதற்கு முன்வரவே மாட்டான். இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை பேர்களை எடுத்துக்கொள்ளுங்க, எந்த பொருள்களையும் எப்போ வந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து கொடுத்துருவான். இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் குறைவாக இருந்தா தரமாட்டான், கொஞ்சம் கஷ்டமா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக, ஆனா எதையாவது ஒன்னு கொடுக்கத்தான் செய்வான். ஆனா கடைசியில் தான் தரமாட்டேன் என்று ஒருத்தன் நினைக்கிறான் என்று சொன்னா தன்னுடைய உயிரை மட்டும்தான். அதனால்தான் என்ன செய்யறாரு, 80-90 வயசு கலவர கூட முடியலன்னா என்ன செய்யறாரு, ஏ தம்பி டாக்டர் கூட்டிட்டு போடா சொல்றாரா இல்லையா? வாழ்ந்து கட்ட கலவைதான, 90 வயசா போச்சு செத்து தொலைறன்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல, எனக்கு மாத்திரை காட்டுங்க, அந்த டாக்டரை காட்டுங்க, இந்த டாக்டர்கிட்ட காட்டுங்க, சொல்லத்தானே செய்யணும். உயிரை போவதற்கு யாரு இன்னும் ஒரு 4 வருஷம் வாழ வேண்டும் என்றுதான் மனிதன் ஆசைப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் வந்து வாழ்கின்ற நேரத்தில் ரெண்டு விஷயம் சேர்ந்தே என்ன செய்கிறது, வளர்ந்து கொண்டே போகிறது. யக்புரு இப்னு ஆதம் யக்புரு மாஹு, இப்னு ஆதமுடைய மகனும் வளர்கிறான், அவரோட ரெண்டு விஷயங்கள் தொடர்ந்தே வளர்கிறது. ஹுப்புல் மாலி வத்தூலுல் உமுர், இந்த பொருளாதாரத்தின் மீது கொண்டுள்ள ஆசையும், அதிகாலம் வாழ வேண்டும் என்ற ஆசையும். இந்த அதிகாலம் வாழ வேண்டும் எல்லாருக்குமே என்ன செய்ய ஆசைப்படுகிறார். இது நகைச்சுவையாக ஒரு செய்தி சொல்வார்கள், இந்த உயிரின் மேல மனுஷன் எவ்வளவு எல்லாம் ஆசை வைத்திருக்கிறார் என்பதற்கு, ஒரு காடு வழியாக ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறான், விறகுகளை சுமந்து கொண்டு. ஒரு தடவை ரொம்ப கஷ்டம், நோன்பு காலத்திலையும் கூட விறகுகளை சுமந்து கொண்டு கைகாலெல்லாம் வியர்த்து முட்கள் எல்லாம் குத்தி, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையா, எனக்கு உயிர் போகாதா, இந்த மலக்குள் முகத்துக்கு எத்தனையோ பேருடைய உயிரை எடுக்கிறாரே, அவருக்கு என்னைய தெரியாதா, நாம வர கஷ்டத்தை தெரியாதா, என்னுடைய உயிரை அவர் எடுக்க கூடாதா, எங்க போயிட்டா இருந்தாலும் மலக்குள் முகத்து அப்படின்னா டாண்டு வந்து ரெண்டாரா மலக்குள் முகத்து அவன் முன்னால. என்ன தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டீங்களே, ஆஹா என்னடா இது மலக்குள் முகத்து டான் வந்து நின்றுட்டு அப்படின்ன உடனே என்ன கூப்பிட்டியா இல்லையா, சத்தம் கிடையாது, ஆமா கூப்பிட்டதெல்லாம் உண்மைதான், எது கூப்பிட்டா, இந்த தலையில வச்சிருந்த விறகு கேட்ட கீழே விழுந்துச்சா, தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்ல, அப்படி தூக்கி வச்சு விடுங்க நாம அப்படி போயிடுறோம் சொல்லிட்டு ஓடி போயிட்டான். உயிர் போகும் நிலையை வருமானால் எல்லாரும் இதுதான் சொல்லுவான், உயிரை மட்டும் கொடுக்க மாட்டான், பணத்தை வேணாலும் கொடுத்துவான், இடத்தை வேணாலும் கொடுத்துருவான், எதை வேணாலும் கொடுப்பான். அதனால்தான் உடல்நிலை பாதிக்கப்படும் என்று சொன்னால் ஊர்ல உள்ள எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் வித்துட்டு என்ன செய்யணும், தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு முன் வருகிறார். ஆனால் மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தன்னுடைய உயிர் போகும் என்று தெரிந்திருந்தும் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே வந்து உண்மையை திரும்ப திரும்ப அவரை தப்பிப்பதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தும் கூட அவர் என்ன செய்யல, ஒத்துக்கொள்ளாமல் இறுதியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தண்டனை கொடுத்து அவர் கொல்லப்படுகிறார். இதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணும் இதே மாதிரி ஏற்படுகிறார். ஹாமிதியா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, சஹி முஸ்லிமில் 3499வது செய்தியாக இடம் வருகிறது. அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, தஹிர்னி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்னை வந்து தூய்மைப்படுத்துங்கள். அப்ப ரசூல்லா வைஹக் இறுதி ஃபஸ்தஃஃபிருல்லா, ரசூல்லா அதே மாதிரி அவரை அந்த பெண்ணை திட்டிட்டு, போ திரும்பி போ, அல்லாஹ்விடத்தை தௌபா செய், மன்னிப்பு கேள் அப்படின்னு திரும்ப விரட்டி விடுகிறார்கள்.
அப்ப அழகா அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அராக்க துரீது அன்து ரந்திதனி கமா ரத்த மாயிஸ் இப்னு மாலிக், மாயிஸ் இப்னு மாலிக் அவர்களை எப்படி விரட்டி விட்டீர்களோ அதே போன்று என்னையும் நீங்கள் விரட்ட பார்க்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். அவரையும் இப்படிதான் அனுப்புனீங்க, என்னையும் இந்த மாதிரி விரட்டி விடலாம் என்று, எனக்கு தண்டனை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, நான் தவறு செய்து விட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உறுதியாக அந்த பெண்மணி சொல்கிறார்கள், சொன்னார்கள். சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தண்டனை கொடுக்கல, ஏன்னா வயிற்றில் கது வளர்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ திரும்பி செல், ஃபதுஹபி ஹத்தா தலிதி, உன்னுடைய குழந்தை பெறுகின்ற வரையிலேயே நீ போயிரு அப்படின்ட்டார். உடனே அந்த பெண்மணி குழந்தை பிறகு போயிட்டாங்க, போயிட்டா ஒரு மூணு மாசமா இருந்தா கூட ஒரு ஏழு மாதம் குழந்தையும் பெற்றெடுத்துட்டாங்க. ஏழு மாசத்துக்கு முன்னால் நடந்தது யாருக்காவது நினைவுல இருக்க போதா? உடனே அந்த பெண்மணி திரும்ப வருகிறார்கள், தன்னுடைய கையில் அத்தத்துகு பி சபீஃபி ஹிஃபத்தின், ஒரு சின்ன துணியிலே குழந்தையை தூக்கி கொண்டு வந்து அல்லாஹுவின் தூதர் அவர்களும் இது அந்த நான் குழந்தை பெற்றுட்டேன், அப்புறம் சூசலால நான் தண்டனை நிறைவேற்ற மாட்டேன், இதுக்கு பால் ஊட்டுவது யார், எனவே இந்த குழந்தைக்கு பால் ஊட்டி அந்த குழந்தை பால்வே மறக்கடிக்கப்பட்ட பிறகு வாழ்ந்துட்டு அனுப்பிவிட்டாங்க. திரும்பவும் அந்த பெண்மணி போய் விடுகிறார், போனா எத்தனை குறைந்தவரை ரெண்டு வருட காலங்கள் பால் ஊட்டணும், அந்த ரெண்டு வருட காலங்களும் பால் ஊட்டியதற்கு பிறகு கையிலே ஒரு ரொட்டி துண்டுடன் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே பால் குடி மறக்கடித்து விட்டேன், எல்லாத்தையும் சாப்பிடுற மாதிரி இருந்தா எப்படி வந்து சொல்வார்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம எப்படி என்றா மறந்துடுவான்னு நினைச்சு கடன் வாங்குவோம், கடன் வாங்கிட்டு அவன் கேட்காத வரையிலையும் திருப்பி நம்ம கொடுக்கவே மாட்டான், தம்பி அந்த பணம் அப்படின்னா சரி இன்ஷால்லாஹ் பாக்கலாம், ஏய் இது சொன்ன டைட்டில் நம்ம கொடுக்குறோமா, ஒரு மாதம் என்று சொல்லுகிறோம், ஆறு மாதம் என்று சொல்லுகிறோம், ஏதாவது ஒரு கடனை வாங்கணும்னா நம்ம அவர் வந்து போன் போட்டு என்ன செய்யணும் கேட்கணும், ஐயா நம்ம வாங்கினீங்களா அந்த பணம் தரீங்களா, நம்ம அந்த மாதிரி சொல்றதே கிடையாது. தப்பிப்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வழி போகணும்னு யார் வந்து யார் கேட்க போறா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அந்த பெண்மணி எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்களா, அந்த பெண்மணியாக சரியான நேரத்தில் தன்னுடைய உயிரை இழப்பதற்காக தன்னுடைய உண்மைக்காக வேண்டி அங்கே அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்திலே வந்து சொன்னவுடன் ஒரு அன்சாரி தோழர் அந்த குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றவுடன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவங்களுக்கு தண்டனை கொடுக்குமாறு சொல்கிறார்கள். அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு தொலை வைக்க போறார். அப்ப உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, து சல்லி அலைஹா யா நபி அல்லாஹ் வக்கது ஸனத், ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணுக்கு நீங்கள் தொலை வைக்க போகிறீர்களான்னு கேட்கிறாங்க. இதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பல இடத்தில் கேட்டிருக்கிறாங்க. ஒரு முனாஃபிக்கு தொலை வைக்கப்படுகின்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு அப்புறம் அல்லாஹு தஆலா நீ தொலை வைக்காத என்று தடுத்திருக்கிறார். ஆனா இதே மாதிரியும் இங்கே அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறாரா இல்ல, உமர் ரலியல்லாஹுடைய கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க அழகாக ஒரு பதிலை சொல்கிறார்கள், இந்த பெண்மணி லக்கத் தாபத்து தௌபத்தன் லவ் குசிமத் பைன சபீன மின் அகலில் மதீனா லா வசியத்துகும், இந்த பெண்மணியுடைய தௌபா ஒரு அழகான தௌபாவை செய்திருக்கிறார், இந்த பெண்மணியுடைய தௌபாவை மதினாவில் இருக்கக்கூடிய 70 நபர்களுக்கு பங்கிட்டாலும் அதற்கும் விசாலமானதாக இருக்கும். 70 நபர்கள் செய்யக்கூடிய தௌபாவை விட ரொம்ப அற்புதமான தௌபாவை இந்த பெண்மணி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஹல் வஜத்த தௌபத்தன் அஃலல மின் அன் ஜாதத் பி நஃப்ஸிஹி லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து தௌபா செய்த ஒரு பெண்மணி நீ பார்த்திருக்கிறாய் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருப்பி கேட்கிறார். தன்னுடைய உயிரையே தௌபாவுக்காக வேண்டி கொடுத்த எந்த பெண்மணி இருக்கிறார், இந்த பெண்மணி தன்னுடைய இறைவனுடைய மன்னிப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் செய்திருக்கிறார், அவருக்கு தொலை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொலை வைத்தார்கள் என்ற செய்தியை நாம் சஹி முஸ்லிமில் 3501 செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஒரு உண்மைக்காக இது ஏன் இந்த அளவுக்கு அவர்கள் போனார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இன்னொரு செய்தியை நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் சஹீஹ் புகாரியில் 4894 செய்தியாக இடம்பெறும். இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே தண்டனை தரக்கூடிய கிரிமினல் குற்றங்கள், இந்த குற்றங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமன் அசாபமின் தாலிக்க ஷைஅன் ஃஉக்கிப, இந்த மாதிரி தவறுகளை யாராவது செய்தால் அவர் தண்டிக்கப்படுவார், தண்டித்தால் பஹுவ கஃபாரத்துன் லஹு, அது அவருக்கு பரிகாரமாக அமைந்துவிடும். இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய தண்டனை திருடணும்,
கையை வெட்டிப்பட்ட விட்டம்டா அதுக்கு அதான் பரிகாரம். மறுமையில் அல்லாஹ் ஏன் திருடினா என்று கேட்க மாட்டான். ஒருத்த விபச்சாரம் செய்தான், திருமணம் முடியாம இருந்தா 100 கசையடி கொடுத்தோம்னு சொன்னா அவனுக்கு மறுமையில கேள்வி கிடையாது. திருமணம் முடித்தவராக இருந்து செய்தான்னா கொலை செய்யப்பட்டு விடுவான் என்று சொன்னால் மறுமை நாளில் அவனுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான், இதுவே அவனுக்கு தண்டனையாயும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அமன் அசாப மின்ஹா ஷய்யன் மின் தாலிக ஃபஸத்தரல்லாஹு ஃபஹுவ இலல்லாஹ். ஒரு தப்ப செஞ்சா அல்லாஹே மறைச்சிட்டா, மக்களுக்கு யாருக்குமே காட்டல அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்பட்டு விடும். இன்ஷா அஸ்ஸபஹு இன்ஷா ஃபஃரலஹு. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிக்கவும் செய்வான். இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அழகான ஒரு அறிவுரை. இந்த அறிவுரை அவர்களுடைய மனதில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மறுமை நாளில் மன்னித்து விட்டால் சரி, இல்லை என்றால் நம்ம மறுமை நாளில அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு ஆளாகுவோமா இல்லையா? மிகப்பெரிய தண்டனை நம்மளால் தாங்க முடியுமா? ஒரு சிறிய அளவு தண்டனை கூட நம்மளால் தாங்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே, மிகப்பெரிய சிறிய தண்டனை 2 கால்களுக்கு கீழே நெருப்பு கங்கங்கள் வைக்கப்படும். அந்த நெருப்பினுடைய பாதிப்பு மூளையை அப்படியே குதிக்க அடைய செய்யும். அப்ப அவன் நினைப்பானா, இந்த நரகத்திலேயே நம்ம தான் கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம் நினைப்பானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹும் அஹவனுகும் அதாபா, இவன் தான் இருப்பதிலேயே மிக குறைந்த தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹும் தூதர் அவர் சொல்வார். சின்ன தண்டனையே அவனுக்கு எப்படி தெரியுமானால் உலகத்தில் யாருமே கிடைக்காத மாபெரும் கடுமையான தண்டனை தான் நம்மால் தாங்க முடியுமா என்று அந்த மாயிஸ் ரலியல்லாஹு அவர்களும் இந்த ஹாமிதியா குலத்தை சார்ந்த அந்த பெண்மணியும் யோசித்த காரணத்தினால் இந்த தண்டனை எவ்வளவு பெரிது, நம்ம உண்மையை நாம் சொல்லி இந்த உண்மையை நாம் ஒப்புக்கொண்டு மறுமை நாளை தண்டனையிலிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று அவர்கள் சொல்கிறார். அப்ப அந்த மாதிரி நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ தவறுகள் நாம் செய்வோம், விசாரிக்கின்ற பொழுது நம்ம விசாரித்து மாட்டிக்கொண்டோமானால் ஒத்துக்கொண்டோமானால் சில காரி உமிழ்வார்கள், இவ்வளவு மோசமா இருக்கானே, இந்த மாதிரி நடந்துட்டானே, இவங்க நாடு திட்டு திட்டினாலும் கூட இங்கே நாம் மன்னிப்பு பெற்று விட்டோம் என்று சொன்னால் மறுமையில அல்லாஹ்கிட்ட கிடைக்கக்கூடிய தண்டனையில நம்ம காப்பாற்றணும். நம்ம மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றிருக்கலாம். அதனால்தான் நபித்தூளர்கள் அன்றைய காலத்திலேயே தாம் செய்த தவறுகளுக்கு அப்பவே தண்டனை கிடைச்சா முடிஞ்சு போயிடும், மறுமையில நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதனால உண்மை பேசுவதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அதுல மனித உரிமை மீறல்கள்ல நிறைய விஷயங்கள்ல அடுத்தவர்களிடத்துல பொய்யை பேசி உண்மையை பேசாமல் அடுத்தவருடைய உரிமைகளை நம்ம பெற்றுட்டோம்னா மறுமை நாள மாட்டிக்கிறோம். நம்ம நன்மைகளை பூரா அரித்து கொண்டு அவர்கள் போயிடுவாங்க. அவங்களுடைய பாவங்களை எல்லாம் நமக்கு அல்ல அவங்க தந்துருவாங்க. அதில் இருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் மாயிஸ் ரலியல்லாஹு அவர்களை போன்று அந்த பெண்மணியை போன்று நாம் உண்மையை பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை எங்கெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் என்பதில் இன்னொரு செய்தியை சொன்னாங்க. சஹீஹ் புகாரியில் 2079 செய்தியாக இடம்பெறுகிறது. வியாபாரம் செய்கின்ற பொழுது பொய் பேசாமல் வியாபாரமே பண்ண முடியாது. இதான் எந்த வியாபாரத்தை கேட்டாலும் சொல்லுவாங்க, எப்படியும் போய் பேசிட்டாங்க ஆகணும் அப்படிங்குவாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது ஃபயின் சதகா, வாங்குபவனும் விற்பவனும் உண்மையை பேசி, ஓ பையனா அதுல உள்ள குறைகளை தெளிவுபடுத்துவார் என்று சொன்னால் பூரி கலகுமா ஹி பையஹிமா, அவருடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்யப்படும், மறைமுகமான அருள் வழங்கப்படும் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். வியாபாரம் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அடுத்தவர்களுக்கு விற்கின்ற கூடிய நீங்கள் உண்மையை மட்டுமே நீங்கள் பேசுபவர்களா இருங்கள், இருந்தீர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளை நீங்கள் பெறலாம். ஆனா யாருமே என்ன செய்யறதில்ல, வியாபாரம் அதெல்லாம் சகஜம், நாங்க 2 பொய்யை சொல்லத்தாங்க செய்யணும் சொல்றோம். ஆனா நான் பலர்களை பார்த்திருக்கிறேன், ரொம்ப நேர்மையாக நீதமாக யாரிடத்திலையும் பொய் பேசுறது கிடையாது, வட்டிக்கு யாரிடத்திலையும் வாங்குறது இல்ல. நல்ல பெரிய கடையாக வளர்ந்த பிறகு வங்கிகள் எல்லாம் என்ன செய்யறான்னா, உங்களுக்கு நாங்க கடன் தரோம்னா கேட்கலாம், வேண்டியது இல்லை, கரெக்டா இருப்பதை வைத்து நம்ம நடத்துவோம் அப்படின்னு நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யாருக்கும் 1 பைசா பாக்கி கிடையாது. வாங்கினாங்கன்னா சொன்ன டயத்துல கரெக்டா கொடுப்பாங்க. நீங்க 800,000 ரூபாய்கள் அவங்கள்ட்ட சரக்கு கேட்டாலும் சரி, அந்த கடையிலிருந்து கேட்டா உடனே தருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை நாணயத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், பெற்று வைத்திருந்தாங்க. அல்லாஹ் எப்படி கொடுக்கறான் அவருடைய கேட்கும் போது அழகா சொல்வார்கள். அவருடைய இதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம கேட்கின்ற பொழுது சொல்கிறார்கள், அந்த கடையினுடைய வாடகையே 1 லட்சம் தான். ரொம்ப நாள் இப்ப எத்தனை 2 லட்சமா 3 லட்சமா தெரியல. அல்லாஹு அக்பர், 1 லட்சம் ரூபாய் வாடகையை கொடுத்தா எப்படிங்க கட்டுப்படி ஆகும்?
அவர் அப்போ உண்மையை அப்படி அழகா சொல்கிறார். அதற்கு பெரிய விஷயமே இல்ல, அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த வருது சோப்பு இந்த இதெல்லாம் பிஸ்கெட் இதெல்லாம் வருது அட்டைப்பொட்டி, அந்த அட்டைப்பொட்டியே எங்களுக்கு மாசத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேல விற்கிறீங்களா? இப்படி யாராவது சொல்லுவாங்களா? நீங்க போன என்னங்க ஒரே கஷ்டமா தாங்க இருக்குது, ஒரே தொழில் என்ன ஒரே போட்டி, அங்க வைக்கிறான் இங்க வைக்கிறான், எவ்வளவு லாபம் வந்தாலும் எதை நம்ம பேசுவோம். அவர் எப்படி சொல்லுகிறாருன்னா, எங்களுக்கு பெருசே கிடையாது, நல்லா கொடுக்கறா இந்த அட்டைப்பொட்டி, நீங்க எங்களுக்கு அந்த சோப்புல 1 ரூபா கூட லாபம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு அந்த அட்டைப்பொட்டி இருந்தாலும் எங்க இதை வாடகை நான் கொடுத்து போயிடலாம், அதை விட கூட கிடைக்குது. அல்ல உண்மையை பேசுபவர்களுக்கு அல்ல கொடுக்கறா அப்படி உறுதியா நீங்க வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், வியாபாரத்தில் பொய் பேசக்கூடாது, நேர்மையாக நடக்க வேண்டும் என்கின்ற பொழுது 1 மாதம் 2 மாதங்கள் 1 வருடம் 2 வருடங்கள் ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் நம்பிக்கை நீங்கள் பெற்று விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு பலப்பெரிய ஒரு அருளை கொடுப்பான். எப்படி மறைமுகமாக கொடுக்கறான்? 1 பைசா என்ன, ஒரு சோப்புல 5 பைசாவும் 10 பைசாவும் லாபம் வச்சு என்ன கிடைக்க போறேன்னா, பல லட்சக்கணக்கான சோப்புகளுக்கு தான் அவ்வளவு லாபம் கிடைக்குது. அதே கிடைக்காதாலும் அட்டைப்பொட்டியை வச்சு லாபத்தையே நம்ம குடும்பத்தை நடத்தி போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் உயர்றாங்க. அப்ப இவைகள் எல்லாம் நாம் என்ன செய்ய, நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் அதுல நிச்சயமாக ஒரு நன்மை இருக்கும். நம்முடைய வியாபாரத்துல தொழில எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டோம், கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். அதே 1 மாதமா கேஸுக்காக வேண்டி என்ன பொருளை வாங்குறது கம்மியா ரேட்டு கிடைக்கணும், இன்னையா கேஸ்னா உடனே கொடுப்பாரா 1 வாரம், அது ஒரு 1 மாசம், அதுலயும் இழுத்திருக்கிறது. கொடுக்கிறதிலையும் வாங்குவதிலேயும் என்ன செய்ய, உண்மையான பேச்சுக்கள் கொடுக்கிறதில்ல. நிறைய கடைகளில் இருப்பவர்கள் எல்லாருமே ஒட்டாண்டியாக போறதுக்கு பெரிய காரணங்கள் இந்த வாங்கிட்டு ஏமாத்தி உண்மை பேசுவதற்கு பதிலாக பொய்யை சொல்லிவிட்டு ஏமாற்றி போனவர்கள் நிறைய பேர்கள். இந்த மாதிரி உண்மை நிலையில் ஒருவன் நடக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியவே மாட்டான். உங்களுக்கு நிறைய பணம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் 1,00,000 ரூபாய்கள் அல்லாஹால உங்களுக்கு செலவழித்து வச்சிருவான். நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி பொய் பேசினால இவ்வளவு பணம் வந்து கொட்டுனு அல்ல, ஒரு நரம்பு மேல அப்படின்னு இழுத்துட்டா முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான், வாழ்நாள் முழுவதும் அதுக்கே செலவழிச்சு நீங்க சாகும். உங்க குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை உருவாக்கினாண்டா மன நிம்மதியே இல்லாமல் பணம் கொட்டும் கொண்டு கொட்டும், ஆனா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய உள்ளத்தில் எந்த நிம்மதியும் இல்லாமலும் ஆக்கிடுவார். ஆனா எத்தனை பேர்கள் ஏழைகளாக இருந்து நேர்மையாக நடக்கணும், நியாயமாக நடக்கணும், மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பலர்கள் அவங்க ஏழையாக இருந்தாலும் மன நிம்மதியோடு நடப்பவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம், பேஸ்புக்ல நிறைய விஷயங்கள் போடுறான், அதுல பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு தோசை விற்கிறவங்களா இருக்கிறாங்க. கிராமத்துல 1 ரூபாய்க்கு தோசை எங்க கிடைக்கும்? இங்க 1 ரூபாய்க்கு தோசை கிடைக்குமா? 1 டீ கூட உங்களுக்கு கிடைக்காது, 1 சாக்லேட் கூட என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஆனா 1 ரூபாய்க்கு தோசை வாங்கி விற்பனை செய்து அதுல இருந்தும் எங்களுக்கு லாபம் வருகிறது என்று சொல்றாங்க. எல்லா மக்களுமே சாப்பிடட்டும், ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ரேஷன் கடைசியினுடைய அரிசிகள் இவைகள் எல்லாம் வாங்கி 1 ரூபாய் கூட வாங்குறாங்க. 1 ரூபாய்க்கு இட்லி விற்கக்கூடியவர்கள் இப்படி எல்லாம் பலர்களை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியுது. அவங்களும் நல்லா சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஆனா பொய்யை பேசினால்தான் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், பொய்யை பேசினால்தான் வியாபாரத்தில் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார், உங்களுடைய வியாபாரத்தில் உண்மையை மட்டும் நீங்கள் பேசி பாருங்கள், அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் எங்கிருந்தாவது அல்லாஹ் தலப்படுவோம். அமையத்தக்கில்லாக எதி அல்லாஹு மஹரஜா, யார் அல்லாஹ்வுக்கு இறையச்சத்துடன் நடந்து கொள்கிறாரோ அவருக்கு ஒரு அவர் அறியாத விதத்தில் அல்லாஹ் ரிசுக்கை கொடுப்பான், ஒரு புதிய வழியை காட்டுவான் என்று திருக்குறானும் கூட நமக்கு சொல்கிறது. அப்ப இறையச்சத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த உண்மை பேசுதலை உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்ற அனைத்திலையும் நம்ம கொண்டு வரணும். அதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது பொய் பேசுவதில் அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னாங்கன்னா அடுத்த தலைப்புல நம்ம என்ன செய்வோம், விரிவாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி உண்மை பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்கு ஒரு அழகான அறிவுரையை திருக்குறான் நமக்கு சொல்கிற சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 119வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வே நீங்கள் 5 நடங்கள், வகூனு மா சாதிகீன், உண்மையாளர்களுடன் நீங்கள் சேர்ந்திருங்கள். சேர்ந்த இடம் திருட்டு பயிலோட போவாதீங்க, முள்ளமாரிகளோட சேராதீங்க, பொய் பேசுவனோட சேராதீங்க. எடுத்து பாருங்க யார் வந்து உண்மையாளர்களாக இருக்கிறானோ அவனோட உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க. வியாபாரத்தில் எவன் நல்ல முறையில் நேர்மையாக நடக்கிறானோ உண்மை பேசி நடக்கிறானோ அவனோட சேர்ந்து வாழுங்கள். நிச்சயமாக சொல்வார்களே, பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கும் என்று சொல்வார்களே, அதே மாதிரி
நம்ம பொய் பேசுவராக இருந்தாலும் கூட அந்த உண்மையினுடைய சாரை கொஞ்சமாவது நமக்கு என்ன செய்யும் ஒட்டுக்கொள்ளும். நாம் கூட உண்மை பேச வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு உருவாக்கும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது சொன்னார்கள், நல்ல நண்பர்களும் தீய நண்பர்களுக்கும் உதாரணம் கஸ்தூரியை விற்பவனை பொண்ணுன்னு சொன்னாங்க. நல்ல நண்பர்கள் அந்த நீங்க அவனோட போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னா அந்த கஸ்தூரியை நீங்கள் விலைக்கு வாங்கிக்கலாம், அழகான நறுமணத்தை. அப்படி இல்லைன்னா அந்த நறுமணம் கொஞ்சம் உங்களுக்கு மேலையாவது ஒட்டிக்கொள்ளும். ஆனா தீய நண்பன் யாருன்னா கொல்லன் நெருப்பு விலை வச்சிட்டு இருக்கிறான் அவன் மாதிரி. அங்க போனீங்கன்னா அந்த துருவாடி அடிக்கும், இல்லையானால் அந்த நெருப்பு உங்களை என்ன செய்யும் கரித்து விடும். அப்ப கெட்ட குணங்கள் உங்கள்கிட்ட ஒட்டிக்கிறோம், அல்லது நீங்களே மொத்தமாக கெட்டவனா நீங்க போயிருவீங்க. அதனால நல்லவர்கள் எங்க இருக்கிறார்களோ அவங்களை தேடி நீங்க போங்க. இதே அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கின்ற பொழுது நல்ல பண்புகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கு நீங்கள் நபிமொழிகளை படிக்கின்ற பொழுதே நீ நல்லவர்களாக உங்களுக்கு தெரிந்தவர்கள், மார்க்க அடிப்படையில் நடப்பவர்களாக தெரிந்தவர்கள், இவர்களுடன் உங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இப்படி நீங்கள் நடந்தீர்களேயானால் மறுமை நாளில் அல்லாஹ் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நமக்கு சொல்கிறான். கால் அல்லாஹு தாலா ஹாதா யோமு என்போ சாதிக்கு என சிதுக்குகும். மறுமை நாளையில் அல்லாஹாலா இந்த மக்களை எல்லாம் அழைத்து எல்லாரிடத்திலையும் அல்லாஹாலா சொல்லுவான், இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் உண்மை பேசுபவர்களின் உண்மைக்கு பயன் கிடைக்கக்கூடிய நாள். நீ அவன் பொய் பேசினவனுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கக்கூடிய நாள். உண்மை நீ பேசினா கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்வான், மறுமை நாள்ல உன்னுடைய உண்மைக்காக வேண்டிய சொர்க்கத்தை கொண்டு போய் போவான், உங்கள் குடும்பத்தை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான், நீங்கள் நல்லவர்களாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கணிக்கப்படுவீர்கள். இந்த மறுமையினால் உங்களுக்கு உண்மை பேசியதற்கு பயன் தரக்கூடிய நாள். திருக்குறான்ல இன்னொரு இடத்தில் அல்லாஹாலா சொல்கிறான், இது சூரத்துல் மாயிதாவினுடைய 119வது வசனம், சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹாலா சொல்கிறான், உண்மையாளர்கள் உண்மையை பேசியதற்காக கூலி வழங்கப்படக்கூடிய நாள்னு சொல்றோம். உண்மை நீங்கள் பேசுகிறீர்களே அந்த உண்மைக்காக வேண்டி ஆகரத்தில் உங்களுக்கு நன்மை கொடுக்கப்படும், கூலி கொடுக்கப்படும், கூலி வழங்குவதற்குரிய ஒரு அற்புதமான நாள் என்றும் இன்னொரு வசனத்தில் நமக்கு சொல்கிறார். அப்ப உண்மை நீங்கள் பேசி இங்கே பாதிக்கப்படலாம், இங்கே கூட உங்களுக்கு சோதனைகள் ஏற்படலாம், ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். இந்த உண்மைக்காக வேண்டி மறுமை நாளையிலே அல்லாஹுத்தாலா என்ன செய்வான், உங்களுக்கு கூலியை தர இருக்கிறான் என்று ஆகரத்தினுடைய நம்பிக்கை உள்ளவர்கள் மறுமை நாளில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாளர்களாக உண்மை பேசுபவர்களாக எல்லா விதத்திலையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மார்க்க விஷயத்தில் இருக்கணும், குடும்ப விஷயத்தில் இருக்கணும், உங்களுடைய தொழில் விஷயத்தில் இருக்கணும், எல்லா விஷயங்களிலேயும் நீங்கள் இப்படி முக்கியத்துவம் கொடுத்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு மறுமையில் மாபெரும் ஒரு வெற்றி இருக்கிறது என்பதை இந்த திருக்குறான் கூறுகிறது. அடுத்து இதற்கு எதிர்ப்பதமான ஒரு செய்தி, உண்மை இதற்கு எதிர்ப்பதம் பொய். இந்த பொய்யை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருக்குறானும் நமக்கு ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறது. அதில் நீங்க உலகத்தில் எடுத்துக்கொண்டீர்களேயானால் நல்லவனா இருக்கட்டும், கெட்டவன் இருக்கட்டும், அல்லது படித்தவனா இருக்கட்டும், பண்பாளன் இருக்கட்டும், யாரை இருந்தாலும் பொய் பேசாதவர்கள் யாருமே உலகத்தில் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். பைத்தியக்காரன்ல இருந்து பெரிய அளவில் இருக்கக்கூடியவன் மோக்கண்டு என்ன செய்கிறான்டா பொய் பேசுகிறான். இதுல பைத்தியக்காரர்களை பற்றி ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுவார்கள். பைத்தியக்கார வார்டில் ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கிறான், நான் தான் அல்லாஹினுடைய தூதராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அந்த குரூப்ல அங்கிருந்து ஒருத்தன் கேட்டிருக்கா, யார் உனக்கு சொன்னது, நீ யார, எப்படி நீ இறை தூதராவையும், அல்லாதான் இறைவன் தான் எனக்கு சொன்னான் அப்படின்னோடனே பக்கத்து வார்டில இருந்து நம்பாதீங்க நம்பாதீங்க நான் அப்படி சொல்லவே இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு அங்கே ஒருத்தன் கத்துறான். யார் அவரு, அவன் அல்லான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், இவன் இறை தூதர்னா இவனுக்கு அப்பா. இப்படி இது பைத்தியக்கார கூட்டத்தில் இப்படி பொய் பேசினான் என்று சொன்னால் அது நம்ம பெருசா எடுத்துக்கிறான், அவன் அப்படித்தான் பேசுவான், அவனுக்கு விவரம் கிடையாது. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்மில் இருக்கக்கூடிய பலர்கள் என்ன செய்கிறாங்க, நிறைய பொய் பேசுறான். பிச்சைக்காரன்ல இருந்து பெரிய வசதி படைத்தவன் முதற்கொண்டு பொய் பேசுகிறான். ஒரு வீட்டுல வந்து பிச்சைக்காரன் வந்து கேக்குறான், எப்படி பேசு கேக்குறான்னா, அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு தாங்கம்மா, நான் வாய் பேசாத ஊமமா அப்படின்னு ஆவம் கொடுக்கறான். அப்போ அங்கிருந்து அங்க உள்ள பொம்பளை சொல்லுகிறான், தம்பி பக்கத்து வீட்டுல போய் கேளுமா, எனக்கு காது கேட்காத நான் செவிடுமா அப்படின்னு அந்த பொம்பளை அவளுக்கு பதில் சொல்றான். இங்க இவ பிச்சை கேட்கறதுலையும் போய்
அங்கே அங்கு உள்ளே இருக்கக்கூடிய அவளும் போய் இப்படி இது நகைச்சுவையாக்குனாலும் பரவலாக அப்படித்தான் பெரிய பொருளாதாரத்தில் மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பொய் சொல்லி இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீர்களே நிறைய வீடுகள் நல்ல சொந்தமாக வீடு கட்டி மூணு நாலு மாடி வீடு கட்டி இருக்கான் மூணாவது மாடியில இருந்து கீழே நாலு மாடியை வாடகை கொடுத்துருக்கிறான் கீழே இருந்து பெல்ல அடிச்சு ஒரு ஆளு ஐயா எனக்கு பசிக்குது சாப்பாடு காசு தாங்க அவ ஏதாவது உணவு கொடுங்க அப்ப உணவுலாம் ஒண்ணுமே இல்லப்பா ஐயா ஏதாவது பழைய கிழிந்த துணிகள் இருந்தாவது கொடுங்க அதுவும் கூட இல்ல ஐயா ஒரு பத்து பைசா இருந்தாவது கொஞ்சம் நீங்க கொடுத்தா என்ன அதுவும் கிடையாது அவளும் சரியான கோபம் வந்துச்சு யோ இது கூட இல்லண்டா வா சேர்ந்து ரெண்டு பேரும் பிச்சை எடுப்போம் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லும் அளவு பொருளாதாரத்தை பணத்தை வைத்துக் கொண்டு இப்படி பொய் பேசுற சாதாரண எல்லாரிடத்திலையும் இருக்கிறது அரசியல்வாதிகள்ட்ட நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளவு பொய்கள் எல்லாமே நிறைந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த அரசியல்வாதிகள் தான் ஒரு நகைச்சுவையாக சொல்வாங்க அரசியல்வாதிகள் மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு பொய் பேசியிருக்காங்கிறதுக்கு அவன் பக்கத்துல கடிகாரத்தை தொங்க விட்டு வச்சிருப்பாங்களாம் அந்த முள்ளு எவ்வளவு வேகமா சுத்துதோ அந்த அளவுக்கு அவன் பொய் பேசுவான் பார்த்தா ஒவ்வொரு அலையும் கும்பிட்டு புலவர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானை இவங்க எல்லாம் சர்றன்னு வேகமா கொஞ்சம் நடத்துறாங்க நம்ம எதுவும் உருவாச்சுட்டு அப்படியே உள்ள போய் பார்த்தா எல்லாருக்கும் இருக்குது எங்க அரசியல்வாதிகள் அவங்களுடைய முள்ளைய காணமே அப்படின்னு சொன்னா அவங்களுடைய முள்ளிகளை தான் ஃபேனா போட்டு வச்சிருக்கா சார் பறக்குது பார்த்தியா காத்து போட்டு பறக்குன்னு அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு உலகத்துல உள்ள அத்தனை பொய்களையும் சர்வசாதாரணமாக கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சுரணை எதுவுமே இல்லாமல் என்ன செய்வான் சொல்லுவான் நேத்து ஒரு கட்சியை ஆதரித்து பேசுவான் இன்னைக்கு ஒரு கட்சியை ஆதரித்து பேசுவான் நேத்து ஓஹோ ஆஹா ஊஹான்னு சொல்லுவான் விபச்சாரிங்கிட்ட கூட சொல்லுவான் அப்புறம் அவங்களை விட்டால் வேற யாரும் இல்லை என்று பேசுவான் அப்படி இப்போ பிஜேபி இந்த கட்சிக்கு முன்னால என்ன சொன்னாங்க காங்கிரஸ் படுமோசமான ஆட்சியை செய்து விட்டது விலைவாசியை ஏற்றி விட்டது அவ்வப்போது பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டது அதை செய்து விட்டது நாங்கள் வந்தாலும் அப்படி செய்வோம் இப்படி செய்து தான் வந்தாங்க வந்த உடனேயே பட்ஜெட்டுக்கு முன்னாலே என்ன செஞ்சா ரயில்வேயின் கட்டணத்தை உயர்த்தியாச்சு பட்ஜெட்டுக்கு முன்னாடி எல்லாரும் இங்க சட்டம் போட்டான் யாரு காங்கிரஸ் சேர்ந்து கட்டம் போடுறான் ஏன்னா நீனும் தான் செஞ்ச நீ என்ன நீ சொன்ன சும்மா இருந்தா கட்டணத்தை குறைச்சிட்டா இருந்தா நீனும் தான் செஞ்ச அவனும் கத்துறான் கடந்து சரி அடுத்தவன் காட்சிக்கே வராதவன் நாலு பேர் கத்துறான் கேட்டா என்ன பதில் சொன்னா இது நாங்கள் செய்யவில்லை காங்கிரஸ் அரசு இதை கூட்ட வேண்டும் என்று முன்னாலேயே திட்டமிட்டது அதைத்தான் நாங்கள் அமல்படுத்தினோம் அப்ப இதுக்கு நீ எதுக்கு வந்த அது அவனே செஞ்சுட்டு போவான நீ வந்ததுக்கு என்ன காரணம் நீ என்ன சொல்லிட்டு வந்த அதை செய்யும் இதை செய்யும் தானே சொல்லிட்டு வந்த இது பக்கா பொய் இல்லையா இது எல்லா கட்சிக்காரனும் ஒரு தடையை வரும்போது அடுத்தவனை திட்டுறது அதை தண்டி எதையாவது என்ன செய்யறது சொல்றது நதி நீர்களை எல்லாம் இணைப்போம் அதை செய்வோம் இதை செய்வோம் அதுக்காக வேண்டி அப்படி செய்வோம் எவ்வளவு ஒதுக்கி இருக்க 100 கோடி ரூபாய் நூறு கோடி வல்லபாய் பட்டேல் சிலைக்கு ஒரு 100 கோடி ரூபாய் மூலியர் ஒரு சிலைக்கு அதை என்ன காக்காய்களுக்கு என்னது அந்த கழிவிடமாக ஆகுறதுக்கு 100 கோடி ரூபாய் நீ சொன்னிய அந்த நதி அது சேருமா சேர்க்க முடியுமா அதுக்கு 100 கோடி ரூபாயா இதுக்கு 100 கோடி ரூபாயா பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல விஷயங்களுக்கு செலவழிப்பதை விட ஆடம்பரமான விஷயங்கள்ல ஒண்ணுக்கு உதவாத விஷயங்கள்ல நிறைய செய்கிறான் இவனுடைய பட்டியெல்லாம் முன்னாள் உள்ளதை எல்லாம் பேசினதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனையும் நேர் முரணாக அத்தனையும் செஞ்சிட்டு இருக்கிறான் இது அரசியல்வாதிகளுடைய பொய் இப்படி நீங்கள் மக்களையும் எடுத்துக்கொண்டாலும் தெரிய அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டாலும் பொய்களை அளவுக்கு அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிகப்பெரிய இறை தூதராக இருந்தார்கள் நம்ம எந்த அரசியல்வாதியையும் இவன் உண்மை பேசுபவன் ரொம்ப நேர்மையானு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது நம்ம ஆதரித்தவர்களா இருந்தாலும் ஆதரிக்காதவர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அப்படித்தான் ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் எதிரிகளாக இருப்பவர்கள் கூட இவர் உண்மையாளர் நேர்மையாளர் இவர் மாதிரி பொய் பேசாதவர் யாரும் இல்லை என்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறார் சஹீஹ் புகாரியில் எடுத்து பாருங்க 3632 சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்கா செல்கிறார்கள் அங்க போய் அங்கு இருக்கக்கூடிய உமையா பின் ஹலஃப் என்று சொல்லக்கூடிய முஷ்ரிக்கின்களுடைய தலைவரத்தை போய் தங்குறார் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்னா உமையா பின் ஹலஃப் வந்து சிரியாவுக்கு வியாபார நிமித்தமாக போகும்போது வந்து மதீனாவில் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் தங்கிட்டு போவார் ரெண்டு பேருமே நண்பர்கள் மாதிரி அதனால இவர் வந்து உம்ரா செய்வதற்காக அங்க போகும்போது தன் நண்பர் என்ற அடிப்படையில கொள்கை அடிப்படையில நண்பர் என்ற அடிப்படையில் தங்க வச்சுட்டு உம்ரா செய்யும் பொழுது கொஞ்சம் மதியான நேரம் ஆகட்டும் மக்கள் எல்லாம் வெளியே போன பிறகு நீ என்ன செய்ய உம்ரா நீ செஞ்சிக்க கௌபத்துல்லா வளம் வா இல்லன்னா மக்கள் தெரிஞ்சுனா பிரச்சனை ஆயிடும்
சார் இன்று அந்த நேரத்தில் மதிய நேரத்தில் அவரு தவாப் செஞ்சிட்டு இருக்காரு. என்ன செஞ்சிருக்கு, அபூஜஹில் அந்த நேரத்தில் வந்துட்டான். வந்த உடனே அவனுக்கு சரியான கோபம், மதீனாவிய வாசிகளாக இருக்கக்கூடிய நீங்க எங்களுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய முகமதுக்கு அடைக்கலம் தந்து விட்டு இந்த கௌபத்துள்ளால வந்து அச்சமில்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ன உடனே அவரு சொல்லுகிறார், ஆமா நாங்க அப்படித்தான் கொடுப்போம். உடனே ரெண்டு பேருக்கு மத்தியில வாக்குவாதம் ஏற்படுகிறது. இவர் வந்து உமையா பின் கலப், இவர் இந்த பகுதியிலேயே பெரிய தலைவர் ஐயா, அவருக்கு எதிர்த்து நீ பேசாதே, அமைதியாக இரு. உடனே போவோம் இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில், சாது பின் மாத் அவர்களுக்கும் அதே போன்று அபூஜைகளுக்கும் மத்தியில சண்டை. நீ இந்த மாதிரி நீ தடுத்தா என்று சொன்னா நீ வியாபாரத்துக்கு சிரியாவுக்கும் மதினா வழியா நீ போகவே முடியாது, அத்தனை வழிகளையும் தடுத்துருவோண்டு சாது பின் மாத் அலியல்லாஹு அவர்கள் கடுமையாக அவரிடத்தில் போராடுகிறாரு. கடைசியில் இவர் தடுக்கவன இவருக்கு கோபப்பட்டு அவர்கள் சாது பின் மாத் அலியல்லாஹு சொன்னாங்க, நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்கிற, நீனே கொல்லப்படுவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொன்ன உடனேயே உடனே அவர் சொல்கிறார், வல்லாஹி மா யஸ்லிமு முஹம்மதன் இதா ஹத்தஸ, அவர் சொல்லப்படுவார் என்று சொன்ன ஐயாயே என்னையா சொன்னார், உமையா பின் கலப் கேட்கிறார். அவங்க உன்னையே தான் சொன்னாங்க, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் முஹம்மது பேசினால் அவர் பொய் பேசுவதே இல்லை. யார், உமையா பின் கலப், அபூஜஹல் பக்கத்தில் இருக்கக்கூடியவன், இணை வைப்பு சிறுக்கினுடைய தலைவராக இருக்கக்கூடியவன், நபிகள் பெருமானார் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேசியது இல்லை. இதை போய் அவருடைய மனைவியிடத்திலையும் சொல்லுகிறார், அந்த மனைவியும் என்ன சொல்லுகிறார், காலத்து வல்லாஹி மாயக்தி முஹம்மத், முகமது ஒருபோதும் பொய் சொன்னது இல்லை, கண்டிப்பா நீங்க கொல்லப்படுவீர்கள், எனவே இந்த போர்க்களத்துக்கு நீங்க போயிடாதீங்க. பதில் போர்க்களம் நடக்கிறது, அபூஜஹில் வந்து கூப்பிடுறான், இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்காது, இருக்கு இல்ல நீ தலைவர்கள் முக்கியமான ஆளா இருக்கிற, நீ வரல இல்லை என்று சொன்னால் மக்கள் வரமாட்டார்கள், என ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது நீ வந்துரு அப்படின்னு கூப்பிட்டு அவன் கூட்டிட்டு போறான். அவங்களுடைய மனைவி தடுக்கிறாங்க, உங்களுடைய எசிரிபினுடைய மதீனாவினுடைய அந்த தோழர் சொன்னது உங்களுக்கு நினைவு இல்லையா, போயிரு உயிரு போயிடாதிய, அவன் இல்ல இல்ல நான் போயிட்டு அங்கே மெதுவா ஓரமா அந்த பக்கம் நின்றுக்கிறேன் அப்படின்னு போனா அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் அவரும் கொல்லப்படுகிறார். அன்சாரி தோழர்கள் அவர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டார்கள் என்ற செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன முக்கியமான தகவல் என்றால், எதிரியாக இருந்தவன் அந்த கொள்கையை விமர்சித்தவன் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பொய் பேச மாட்டார்கள், அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். இப்படி நம்முடைய தலைவர்கள் யாரையாவது நம்ம சொல்ல முடியுமா, நம்மை சொல்ல முடியுமா, நம்முடைய பிள்ளைகளை சொல்ல முடியுமானா, நிச்சயமாக சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளி மக்களிடத்திலே அவர்கள் அனைத்து விஷயத்திலையும் உண்மையாளர்களாக தன்னை என்ன செஞ்சிருக்கிறாங்க, காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி, இது வந்து வெளி மக்கள் உள்ளுக்குள்ள எப்படி இருப்பார்கள், அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர்கள் வெளியில ரொம்ப நல்லவனா இருப்பான், வீட்டுல போய் பார்த்தாண்டா படு மோசமானவனாக சித்தரிக்கப்படுவான். ஒரு கட்சியில வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவனா இருப்பான், அவனுடைய இதுல உள்ளவன பார்த்தா இவன் மாதிரி படும் மோசமானவன் யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள். மன்னரை பற்றி சொல்லுவான், பெரிய மன்னர் மகாபெரும் வீரர் அப்படி இப்படின்னு சொல்லுவான், வீரராக திகழ்வார், அப்படிப்பட்டவர், வீரமாக பேச்சு கடல் கடக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய பேச்சாளர் அப்படின்னு சொல்லுவான். அங்க பக்கத்துல போய் அங்க இருக்கக்கூடிய மந்திரிகிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம மன்னருடைய வீரம் எப்படி அப்படின்னு சொன்னா, வீர் என்றால் ஊத்திக்கொள்வார், போர் என்றால் போத்திக்கொள்வார் அப்படிங்க. தண்ணி அடிக்கிறதுல தான் அவர் வின்னரை தவிர, போர் பின்னாடி போய் ஓடி போயிடும், வந்தாலே சும்மா வெளியில் என்ன செய்வார் இப்படி இருக்கும், யாருக்கு தெரியும். நீங்க நிறைய இடங்கள்ல பாத்திருக்கலாம், ஆனால் அவங்களை பத்தி கேட்கணும்னா கார் டிரைவரை கேட்டு பாருங்க, இவன் எவ்வளவு பயங்கர யோக்கிய, என்னென்ன மோசமா நடக்கிறவனோ அவன் தான், ஏன்னா பக்கத்திலேயே சுத்திட்டு இருக்கிறான். அந்த மாதிரி அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வெளியில அப்படி நடிச்சாங்களா, வெளியில அப்படி உண்மை பேசுற மாதிரி உள்ளுக்குள்ள வந்து பொய்யும் புரட்டும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, உள்ளும் புறமும் அவர்கள் உண்மையாளர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. ஒரு பொய்யும் அவர்கள் பேசியது இல்லை என்பதற்கு இன்னொரு ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியில் 3983 புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில் அபு மர்சத் ரலியல்லாஹு அவர்களையும் ஜுபைர் ரலியல்லாஹு மூணு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. ரவுலத் ஹாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க வந்து ஹாத்தி பிபுன் அபி பல்தா என்ற தோழர் முஷ்ரிக்கீன்களுக்கு எழுதிய ஒரு கடிதத்தை வைத்திருக்கிறாங்க, அதை நீங்க போய் எடுத்துட்டு வாங்கினா. ஹாத்தி பிபுன் அபி பல்தா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மக்கா வெற்றி, அதான் மக்காவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் 8 ஆண்டு போர் செய்ய போறாங்க, அதுக்கு ஆயத்தங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
இந்த செய்தி என்ன செய்கிறார், அவர் ஹாத்திம் இப்னு அபி பல்தா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி உங்களை எதிர்த்து முகமது அவர்கள் போர் செய்ய வருகிறார்கள் அப்படின்னு எழுதி ஒரு முஷ்ரிக்கான பெண்மணியிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹு தஆலா தெரிவித்த உடனே தான் மூன்று தோழர்களையும் என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைத்தவுடன் அவங்க போய் கரெக்டா அந்த பெண்மணியை அந்த இடத்துல போய் பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே கேட்கிறாங்க, அந்த கடிதத்தை நீங்க எடுத்து கொடுங்க. இல்ல இல்ல, என் கடிதம்லாம் கிடையாது, யாரும் எனக்கு கொடுக்கல. எடுத்த உடனே யாரா இருந்தாலும் என்ன செய்ய, போய் பேசுறவன் திருடுறவன், உடனே முதல்ல என்ன சொன்ன, கிடையாது இல்ல, நாலு மிதி மிதிக்கின்ற பொழுதுதான் என்ன செய்வார், அதுக்கு அடுத்து உண்மை வரும். அப்போ பதில் சொல்கிறாங்க அலிரலி அல்லாஹு அவர்களும் அந்த இரண்டு நபி தோழர்களும் சொல்கிறார்கள், மா கதவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லத்துஹுரி ஜன்னல் கிதாப அவுலம் ஜர்ரிதக. நாம் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறோம், அவர்கள் சொல்கிற அலிரலி அல்லாஹு அவர்கள் அல்லாஹுவின் தூதர், அவர்கள் ஒருபோதும் பொய் பேசியது இல்லை. நீ கடிதத்தை எடுத்து தருகிறாயா, இல்லை என்றால் உன்னுடைய ஆடைகளை களையட்டுமான். ரசூல்லா ஒருபோதும் பொய் சொல்லவே மாட்டாங்க. நீ தான் பொய் சொல்லியே தவிர எங்களுடைய தூதர் அவர்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்தது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடிதம் இருக்கிறது என்று சொன்னால் உன்ட்ட இருக்குது, இல்லை என்றால் ஆடைகளை எல்லாம் களைந்து நாங்கள் சோதிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்காத. உடனே கொண்டையிலே வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. கொடுத்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஹாத்திம் இப்னு அபி பல்தா அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் விசாரிக்கப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இஸ்லாத்தை விட்டு போகும் என்ற எண்ணம் கிடையாது, மற்ற தோழர்களுக்கு அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள், அவங்க குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறார்கள், எனக்கு யாருமே இல்லை, இந்த மாதிரி ஏதாவது உதவியை நான் செய்தோம் என்று சொன்னால் அதற்காக வேண்டி அந்த முஷ்ரிக்கீன்கள் என் மீது கொஞ்சம் அனுதாபப்பட்டு என் குடும்பத்தை எல்லாம் பார்த்துக் கொள்வார்கள் என்பதற்காக செய்தேன், இஸ்லாத்தை விட்டு போக வேண்டிய எண்ணம் இல்லை என்று சொன்னவுடன் உண்மையைத்தான் சொன்னார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உடனே உமர் அலி அல்லாஹ்வுக்கு வழக்கம் போல் கோபம் வந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை, தானி ஆல்லரிபு உனக்கு ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்கினுடைய கழுத்தை நான் வெட்டுகிறேன், விடுங்கள் என்று அவர்கள் கோபப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்திரப்படக்கூடாதுன்னு சொல்லி இவர் பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொண்டவர். பத்ருப்பொற்களத்தில் கலந்து கொண்டவரை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னார், அமலு மாசியத்தும் ஃபக்கத் கஃபர்து லக்கும், நீங்கள் விரும்பியவாறு நடந்து கொள்ளுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்திருக்கிறார், எனவே நாம் என்ன செய்ய, கோபப்படக்கூடாது, இவர் பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொண்டவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹாத்திம் இப்னு அபி பல்தா தொடர்பாக உமர் அலி அல்லாஹு அன்ஹு சொன்னார். இது ஏன் இந்த செய்தியை நாம் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டு விதமான வாழ்க்கை, வெளிமக்கள் இடத்தில் இருந்த அந்த வாழ்க்கையிலையும் பொய் பேசாதவராக இருந்தார்கள், அதே போன்று தன்னுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலேயும் பொய் பேசாதவராக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறார்கள். எனவே ஒரு தலைவராக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல பொய் பேசுறதிலிருந்து அதிகமாக நம்ம என்ன செஞ்சிருக்கணும், தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறைகள் நமக்கு மிக அற்புதமான வழிகாட்டுதலாக இருக்கிறது. அதே போன்று வேறு விதமான நம்ம பொய் பேசுதல் தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம், அதில் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் நம்ம பொய் பேசுறோம். இந்த மாதிரி பொய் பேசுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறதா, எந்தெந்த விஷயங்களில் மார்க்கம் வந்து பொய் பேச அனுமதி கொடுத்திருக்கிறது, எதுல வந்து மிக கடுமையான போக்கை இஸ்லாம் காட்டியிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவையவையெல்லாம் மிக பயங்கரமான பொய்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ற தொடர்பை இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடர்பில் நம்ம செய்யலாம் பார்க்கலாம். வாஹ் தவறாக.